அஸ்ஸலாமலைக்கும், வெல்கம் பேக் டு யாசின் அனுப் சமையல். இன்றைக்கி ஒரு பிஸியான சண்டே விலாகும் லன்ச் ரொட்டீனோட நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி சண்டேனால் எங்கள் ஊரில் சந்தை நடக்கும். அந்த சந்தையில் வார வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாமே வாங்கிக்கிறோம். காய்கறியை ஸ்டோர் பண்ணுறதுக்குரிய பாக்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு கழுவி வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் இருக்கிற அந்த டோர் எல்லாமே கழுவிட்டு ஒவ்வொரு காயாக நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். முருங்கைக்காவை மொத்தமாக வைக்கும் போது ஃப்ரிட்ஜில் வந்து இடம் பற்றாது, அதனால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறேன். காய்கறி வாங்கிட்டு வந்தோன்னே இந்த மாதிரி சின்ன சின்ன விலைகள் பண்ணி வைக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய டைம் சேவிங்காகவும் இருக்கும். எந்த காயும் ரொம்ப வேஸ்டேஜும் அதிகமாகாது. டிஷ்யூ பேப்பர் இருந்தால் டிஷ்யூ பேப்பரில் விரிச்சிட்டு நம்ம காய் எல்லாமே வைக்கலாம். இன்றைக்கி டிஷ்யூ பேப்பர் இல்லாதனால பசங்களோட பேப்பர் இருக்கும்னே காலியான நோட்டு புக்கோட பேப்பரை போட்டு அதுக்கு மேலே கருகப்பில் மற்ற காய் எல்லாமே நான் வச்சுருக்கேன். கருகப்பில்லை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையுமே இதே மெத்தடில் மேலே ஒரு பேப்பர் கீழே ஒரு பேப்பர் வச்சு நல்லா அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு அந்த இலையை மட்டும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வைக்கிறதுனால லாஸ்ட்டு கருகப்பில் வர, லாஸ்ட்டு கொத்தமல்லி புதினா வர நம்மளுக்கு கெட்டு போகாமல் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கருகப்பிலை இந்த மாதிரி உருவிட்டு வைக்கும் போது கருகப்பிலை காஞ்சிட்டா கூட நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல மனமாக இருக்கும். தாளிக்கும் போதெல்லாம் புடலங்காய், ஒரு பெரிய புடலங்காவை சின்ன சின்ன பீஸாக ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு கவரில் சேர்த்து முடிச்சு போட்டு வச்சுட்டேன். இதே மெத்தடில் புடலங்காய், அப்புறம் வெண்டைக்காய், கத்திரிக்காய் இது எல்லாத்தையுமே கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜோட காய்கறி கூடையில் வைக்கும் போது லாஸ்ட்டாக சமைக்கிற காயை கீழேயும் சீக்கிரமாக கெட்டு போகிற காயெல்லாம் வந்து மேலாப்பில் வச்சோம்னா நம்மளுக்கு எடுக்கும் போது கெட்டு போகாது, ஈஸியாக நம்ம சமைச்சிடலாம், ஞாபகம் இருக்கும். இப்போ லஞ்சுக்கான டைம் வந்துச்சு. சாதத்தை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இடையில இடையில சமையல் வேலைகளை செஞ்சுக்கிட்டு நான் ஃப்ரிட்ஜையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். ஃப்ரிட்ஜை ஒரு ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு இப்போ காய்கறி எல்லாத்தையுமே நம்ம அடுக்கி வச்சிடலாம். புதினா, கொத்தமல்லி, கருகப்பில்லை, அப்புறம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே ஒரே செல்ஃப்லேயே அடுக்கி வச்சிடலாம். அடிக்கடி இடத்த மாற்றாமல் இதே மாதிரி ஒரே இடத்துல வைக்கிறதுனால சமைக்கும் போது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் ஃப்ரிட்ஜுக்கு மேலேயே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உருளைக்கிழங்கு, வெள்ளைப்பூடு, வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையுமே நான் வெளியில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். இது எல்லாமே வெளியில இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் வச்சு அடித்தோம்னா நம்மளுக்கு இடமும் பத்தாது. இப்போ சாதம்லாம் நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்பயும் நான் மீன் குழம்பு வைக்கிறத விட ஒரு சின்ன சேஞ்ச் ஒன்று பண்ணினேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு எப்பயும் நம்ம மீன் குழம்பு வைக்கிறத விட. அது எப்படின்றத அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாமே கலந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நிறைய எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காய் வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு மூணு தக்காளியை கொரகொரப்பாக அறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் புளி ஊற வச்சுருக்கேன், ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி. அந்த சின்ன சேஞ்ச் நான் ஒன்று பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா குழம்புல, அந்த மாதிரி பண்ணுறனால வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதை எப்படின்றத நான் இப்போ குழம்பு வைக்கும் போது ஒவ்வொன்றா சொல்கிறேன். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய், ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு கடலெண்ணெய் இது ரெண்டு எண்ணெயுமே கலந்து செய்யும் போது குழம்பு ரொம்பவே ருசியாக இருக்கும். மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி ஒரு டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் வெந்தயம், ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இதில் நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன். 10 சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாமே இந்த எண்ணெயில் நல்ல பொன்னிறமாக வதங்கட்டும். அதுக்குள்ளே புளியை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். புளியை நல்லா கரைச்சி எடுத்துட்டு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருந்த தக்காளி, மூணு தக்காளி இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்து நல்லா வதக்கிட்டுலாம். எப்பயுமே இந்த தக்காளி கூட சேர்ந்தே நான் மசாலா சேர்த்துருவேன். இந்த தடவை செய்யும் போது இந்த புளியில் எல்லா மசாலாவும் சேர்த்து அதுக்கப்புறம் நான் அதில் சேர்க்குறேன். அதனாலேயே இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த புளி தண்ணியிலே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், லாஸ்ட்டாக மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த கரைசலை நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பின்னாடி இந்த மசாலாவை நம்ம அதில் சேர்த்துக்கணும். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, இந்த புளித்தண்ணி மட்டும் சேர்த்துட்டு இது கூட பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கொதித்த பின்னாடி, கொதி வந்த பின்னாடி தான் நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும், அதுக்குள்ளே மீன் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம்.
வாவல் மீன் ஒரு கிலோ எடுத்திருக்கேன். இந்த வாவல் மீன் வந்து குழம்புக்கு நல்லா இருக்காது, ஆனால் வறுவலுக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும். வாவல் மீன் இருக்கிற தலையை மட்டும் எடுத்துகிட்டு நான் குழம்புல சேர்த்துருக்கேன். குழம்புக்காக நகர மீன் வந்து ஒரு அரை கிலோ வந்து எடுத்திருக்கேன். குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் முருங்கைக்காய் ஒரு ரெண்டு முருங்கைக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காய் வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம மீன் வறுவலுக்கான மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளைப்பூடு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 லெமனை புழிஞ்சிட்டு நல்லா கொரகொரப்பாக தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கனால இதில் உப்பு உரப்பெல்லாம் உள்ளே வர வந்து மீனில் நல்லாவே சாந்திருக்கும். அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்துக்கிறேன். இப்போ இதில் மீன் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவில் மீன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் மாற்றிட்டு அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம பொரிக்கும் போது அந்த மசாலா எல்லாமே நல்லாவே அந்த மீனில் ஒட்டியிருக்கும். நம்மளுக்கு மசாலா வந்து மீனில் வந்து பொரிக்கும் போது அந்த எண்ணெயில் வந்து பிரிஞ்சு வராமல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே வர அந்த உப்பு உரப்பு காரம்லாம் எல்லாமே நல்லா சாந்திருக்கும். இந்த டைமில் முருங்கைக்காய் நல்லா வெந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் போட்டுக்கலாம். மீனை எப்பயுமே லாஸ்ட்டாக தான் போடணும். மீனை உடையாமல் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன மீனாக நகர மீனை வந்து நீங்கள் குழம்புல சேர்க்குறீங்கன்னா கட் பண்ணாமல் முழுசாகவே சேர்த்துங்க. அப்போ தான் மீன் உடையாமல் நல்லாயிருக்கும். இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வந்த பின்னாடி இதில் நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். தேங்காய் பால் கெட்டி அடுத்த தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி கொதிச்சோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு ரொம்பவே ருசியான முருங்கைக்காய் போட்ட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லியில் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிட்டேன். லஞ்சு காரசாரமாக சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி தர்பூசணி சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு தர்பூசணியும் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ மீனும் நல்லா ஊறி வந்துச்சு, இதையும் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் சொன்ன மீன் குழம்பு மீன் வறுவல் மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துச்சு. நான் எப்போயும் மீன் குழம்பு வைக்கிறத விட வேலையும் ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இந்த புளி கரைசலே நம்ம மசாலாலாம் சேர்த்து நம்ம செய்கிறனால ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. இன்றைக்கான சூப்பர் லன்ச்சும் எங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைல்கே தேடி வந்துடும்.